வணக்கம். மிதுன ராசியின் குரு பெயர்ச்சி பலன்கள் இதனை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். வாருங்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இது உங்களுக்கான பதிவு. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதம். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மரியாதை கொடுக்கும் மிதுன ராசி வாசர்களே, நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்படுவர். வெளி வட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர். உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆவார். கிரக நிலை, இதுவரை உங்களது ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். களத்திரஸ்தானத்தில் இருந்து உங்களது லாப ராசி, தைரியஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பார். ராகு உங்களது ராசிக்கு ராசியிலும் கேது மற்றும் சனி களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7 ராசிக்கு மாறியிருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்க பெறும். ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லாரிடமும் சமகமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வுகள் வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மைகளும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும். வழக்கு விவகாரங்களில் சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்துக்கு கை கொடுக்கும். அணுவலக பணி தொடர் பாக ஆலயம் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர காட்ட வேண்டாம். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வீர்கள். பாசன வசதிகளில் கவனம் செலுத்துவீர்கள். கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும். சக விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குமியும். மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீவிர ஆலோசனை எதிலும் ஈடுபடவும். மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களிடம் மதிப்புக்கு ஆளாவீர்கள். திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், இந்த குரு பெயர்ச்சியால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள்.
உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும். கட்சியில் உங்களை பற்றி சலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள். திருவாதிரை. இந்த குரு பெயர்ச்சியால் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த குரு பெயர்ச்சியால் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். காரியங்களில் இருந்து பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி ரசிகர்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள். பரிகாரம் ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்து வர நன்மைகள் கிடைக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அன்றாட சொல்லி வாருங்கள். மலர் பரிகாரம் மறிக்கொழுந்து மலர ஏதேனும் பெருமாள் கோவிலில் எழுந்தரிக்கவும். லக்ஷ்மிக்கு சாத்திர குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 5, 6. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை